நாகை மாவட்டம் ராதாநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவங்கதான் சுபஸ்ரீ. இவங்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் கல்லூரியில என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாங்க. என்ன காரணத்தால என்னவோ அந்த இன்ஜினியரிங் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டாங்க. அதன் பிறகு இவங்க பகுதியிலேயே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போதுதான் அதே பகுதியில் இருக்கக்கூடிய உதய பிரகாஷ் அப்படிங்கிற நபரோட நட்பு ஏற்பட்டிருக்கு. சில நாட்களிலேயே அந்த நட்பு காதலாகவும் மாறியிருக்கு. இந்த சமயத்துல சுபஸ்ரீ கல்லூரிக்கும் போகாம வேலைக்கும் போகாம பெரியவர்களுடைய பேச்சையும் கேட்காம காதலனோட பொது இடத்துல சுத்தி பலமுறை உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க. உல்லாசம் அனுபவிக்கும் போது சுபஸ்ரீ சமூகத்தோட உதயகுமார் வீடியோக்களையும் எடுத்திருக்கிறாரு. 6 மாதங்கள் தொடர்ந்த இவர்களது காதல்ல அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. உதயகுமாருடைய கேரக்டர் சரியில்லை, அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சுபஸ்ரீக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அந்த காதலன் கிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த காதலனோ, நீதான் என்னுடைய காதலி, உன்னைத்தான் நான் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு உதய பிரகாஷோடைய வீட்டுல சொல்லி அவங்க வீட்லயும் சம்மதம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சுபஸ்ரீ வீட்டுல இருந்து வெளியே வரும்போது எல்லாமே சுபஸ்ரீயை பின்தொடர்ந்து தன்னுடைய காதலை பத்தியும் தன்னுடைய தவறை பத்தியுமே தான் திரும்பி விட்டதாக சொல்லி இருக்கிறாரு. ஆனா சுபஸ்ரீயோ உதய பிரகாஷோடைய காதலை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம சுபஸ்ரீக்கு வேற ஒரு இடத்துல திருமண ஏற்பாடுகளையும் அவங்க குடும்பத்தார் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்துல அந்த திருமண ஏற்பாடுகளை நிறுத்துவதற்காக உதய பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருமே உல்லாசமாக இருக்கக்கூடிய நேரத்துல எடுக்கப்பட்ட வீடியோக்களை பேஸ்புக் தளத்துல வெளியிட்டாரு. பதிவிட்ட சில மணி நேரத்திலேயே இந்த வீடியோக்களை பல ஆயிரக்கணக்கானோர் பகிர ஆரம்பிச்சாங்க. இதனால கடுமையாக கோவப்பட்ட சுபஸ்ரீ உதய பிரகாஷ் முகத்தை பார்க்க கூட மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உதய பிரகாஷ் பல முயற்சிகள் எடுத்தும் கூட சுபஸ்ரீய கண்ணுல கூட பார்க்க முடியல. இதனால கடுமையாக கோவப்பட்ட உதய பிரகாஷ் நேராக சுபஸ்ரீயருடைய வீட்டுக்கே போய் சுபஸ்ரீகிட்டையும் அவங்க அம்மாகிட்டையும் கடும் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரத்துல நீ வீட்டுல வந்து கலாட்டா எதுவும் பண்ண வேண்டாம், பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்க போகுது, இந்த நேரத்துல இப்படி பிரச்சனை பண்ணாதே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சுபஸ்ரீயனுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத பிரகாஷ் கடும் கோபத்துல உருட்டுக்கட்டை எடுத்து சுபஸ்ரீயை அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தடுப்பதற்காக வந்த சுபஸ்ரீயனுடைய கர்ப்பிணி அக்காவையும் அடிச்சிருக்கிறாரு. இதனால கர்ப்பிணி அக்காவுக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே இவங்க வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைய வெளியில இருந்து பாத்துருந்துருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு உள்ளான சுபஸ்ரீ, என்னாலதான் என் குடும்பம் இவ்வளவு கேவலப்பட்டு இருக்குது அப்படின்னு சுபஸ்ரீ மண்ணெண்ணைய தலையில ஊத்திட்டு நெருப்ப பத்த வச்சுட்டாங்க. உடம்புல நெருப்பு எரிஞ்சபடி வழி தாங்க முடியாத சூழ்நிலையில சுபஸ்ரீ வீட்டுல இருந்து ரோட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அந்த நெருப்பு அணைச்சு சுபஸ்ரீ அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. 2 நாளா அரசு மருத்துவமனையில சிகிச்சையில் இருந்த சுபஸ்ரீ இன்னைக்கு காலையில இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை கொலை முயற்சி வழக்கா பதிவு செஞ்ச காவல்துறையினர் உதய பிரகாஷ் மேல ஐபிசி 302 செக்ஷன் படி கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கர்ப்பிணியான சுபஸ்ரீனுடைய அக்காவும் தீவிரமான மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த வழக்குல உதய பிரகாஷுக்கு மேலும் சிக்கலை தான் கொடுக்கும். இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.